அனைவருக்கும் வணக்கம். நெகமம் அரசு மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் தேவபிரசாத் பேசுகிறேன். தலைப்பு உழைப்பின் மேன்மை. சிலையழகாக்கும் சிற்பியின் உழைப்பால், கலையலில் கூடும் கலைஞனின் உழைப்பால், விலைமதிப்பில்லா வெகுமதி உழைப்பே. வாழ்க்கை பயணத்தில் நாம் சாதனை சிகரத்தை அடைய நாம் செய்ய வேண்டிய மூலதனம் உழைப்பு. உழைப்பு, தளராத உழைப்பு. நாம் எவ்வளவுக்கெவ்வளவு உழைக்கிறோமோ அந்த அளவிற்கு நமது முன்னேற்றம் உயரும். அத்தகைய உழைப்பை நாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் வெற்றி என்பது நமது மிக அருகாமையில். உழைக்காமல் உண்பவர்கள் திருடர்கள் என்று அண்ணல் காந்தியடிகள் அறச்சுவடையில் கூறியுள்ளார். எனவே ஒவ்வொரு மனிதனும் உழைப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. நாம் ஒரு காரியத்தை எண்ணுவது பெரிதல்ல, அதை செயல்படுத்தி அதற்கேற்ப உழைக்க வேண்டும். மகத்தான செயல்கள் கடினமான உழைப்பு இல்லாமல் தாமாக ஒருபோதும் நடப்பதில்லை. விவேகானந்தரின் வாக்கு: உழைப்பின் பலன் நிச்சயம் கிடைக்கும். எந்த ஒரு செயலும் உழைப்பினால்தான் நிறைவு பெறுகிறது. நம் திருவள்ளுவ பாட்டன் உழைப்பின் பயனை பற்றி குறிப்பிடுகையில், ஓயாமல் உழைப்பவர்கள் விதியை கூட தூர விரட்டி விடுவார்கள் என குறிப்பிடுகிறார். அதுமட்டுமின்றி உழைத்தால் உயரலாம், கடுமையான உழைப்பிற்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்று உழைப்பின் பயனையும் பெருமையும் அறிந்தே கூறியிருக்கிறார்கள். நமது கடுமையான உழைப்பிற்கு எதையுமே ஈடாக்க முடியாது. பெருமையோடு உழைத்தால் நிச்சயமாக ஒரு நாள் உயரலாம். உழைத்தால் வெற்றி நம் வீட்டு வாசல் கதவை தட்டியே தீரும் என்பதை நிரூபித்தவர் சர் ஐசக் நியூட்டன். சர் ஐசக் நியூட்டனின் 20 ஆண்டுகால உழைப்பே அவரின் வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றது. கல்பனா சாவ்லாவின் கடும் உழைப்பு விண்வெளியில் வீரநடை போடச் செய்தது. அப்துல் கலாமின் கடும் உழைப்பு அவரை பல பதவிகளை அமரச் செய்து ஆளச் செய்தது. எனவே ஒவ்வொருவரும் உழைத்தே உயர்வு தரும். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் என்று அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வரிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.